இதுவரை க்ரூ மீடியா ரூம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் எங்க சேனலோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட்டை தெரிஞ்சுக்கங்க. வணக்கம். நமது சென்னை ராதா இன்ஜினியரிங் நிறுவனத்திலிருந்து க்ரூ நியூஸுக்காக பிடிஆர் சிவகுமார். தலைப்புச் செய்திகள். பாரதீப்பில் சிறப்பான முறையில் நடைபெற்ற க்ரூ காலனி பூஜா மற்றும் மாதாரணி டெம்பிள் ஸ்பெஷல் பூஜா, இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். பாரதீப்பில் சிறப்பான முறையில் நடைபெற்ற க்ரூ காலனி பூஜா மற்றும் மாதாரணி டெம்பிள் ஸ்பெஷல் பூஜா. பாரதீப் துறைமுகத்தில் முதல் முறையாக 17/9/2010 அன்று திருமதி உஷா ராமு அவர்களின் தலைமையில் ஓம் சக்தி வழிபாடு துவங்கப்பட்டது. இவ்வழிபாடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கூட்டு வழிபாடாக இன்று வரை சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. தமது நிறுவன இயக்குநர் திரு வி ஆர் ராமு அவர்கள் கூட்டு வழிபாட்டில் மற்ற மாநிலத்தவரையும் இணைக்க அறிவுறுத்தினார். அதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் கூட்டு வழிபாட்டின் பயனை அனைவரும் பெரும் பொருட்டு நமது நிறுவனத்தில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களின் துணைவியார்களையும் இதில் இணைக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது. நமது நிறுவனத்தில் பணிபுரியும் உள்ளூர் பணியாளர்களுக்கு என தனியாக மதுபந்தில் க்ரூ காலனி என்ற பெயரில் காலனி அமைத்துள்ளது. அங்குள்ள பணியாளர்கள் கோரிக்கையில் ஒன்றான தங்களுக்கென்று ஒரு தனியாக கோயில் அமைத்து தருமாறு டைரக்டர் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். அவற்றை நிறைவேற்றி தரும் வகையில் கடந்த 5/5/2023 அன்று அதிகாலை 5 மணி அளவில் க்ரூ காலனியில் நமது இயக்குநர் திரு வி ஆர் ராமு, திருமதி உஷா ராமு ஆகியோரின் தலைமையில் கோயில் கட்டுவதற்காக பூமி பூஜை மற்றும் அடிக்கல் பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் அனைத்து குடும்ப பணியாளர்களையும் அழைத்து இனிவரும் காலங்களில் கூட்டு வழிபாடானது சிறப்பான முறையில் அனைவரின் முழு ஒத்துழைப்பு மிக அவசியம் என நமது இயக்குநர் திரு வி ஆர் ராமு அவர்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொண்டார். மாதாரணி டெம்பிள் ஸ்பெஷல் பூஜா. நமது NCHP சைட்டானது கடந்த 2022 அக்டோபருடன் ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பணிக்கான ஒப்பந்தம் நிறைவடைந்து எக்ஸ்டென்ஷன் அடிப்படையில் பணிகள் நடைபெற்று வந்தது. புதிய ஒப்பந்தம் மீண்டும் நமது நிறுவனத்திற்கு கிடைக்க வேண்டும் என மகளிர் குழுவில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கூட்டு வழிபாட்டில் பிரார்த்தனை செய்து வந்தனர். கடந்த ஜனவரி மாதம் அனைத்து HOD மற்றும் கீ பீப்புள் அனைவருக்கும் மாதாரணி கோயிலுக்கு சென்று தேங்காய் வைத்து மீண்டும் நமது நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கிடைக்க வேண்டும் என வேண்டி சிறப்பு பூஜை செய்து வந்தனர். பின்பு ஜனவரி மாதம் இறுதியில் PPA குளோபல் ஓபன் இ-டெண்டர் முறையில் நமது நிறுவனத்திற்கு L1 என்ற முறையில் ஒப்பந்தம் கிடைக்கப்பெற்றது. இறைவன் அருள் மற்றும் கூட்டு பிரார்த்தனை அடிப்படையில் நமது நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கிடைக்கப்பெற்றது. அவற்றிற்கு நன்றி செய்யும் விதத்தில் கூட்டு வழிபாட்டில் பங்கு பெற்றுள்ள சுமார் 50 மேற்பட்ட மகளிர் குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர்கள் அனைத்து HOD மற்றும் கீ பீப்பிள்களை அழைத்து சென்று மாதாரணி கோயில் நமது நிறுவனத்தின் இயக்குநர் திரு வி ஆர் ராமு மற்றும் திருமதி உஷா ராமு அவர்கள் தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. பூஜையில் பங்கு பெற்ற மகளிர் குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மாதாரணி கோயில் மதிய உணவு அளிக்கப்பட்டது. பின்பு பேசிய நமது நிறுவன இயக்குநர் திரு வி ஆர் ராமு அவர்கள் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இதுபோன்ற நமது நிறுவனத்தின் செய்திகளுக்காக க்ரூ நியூஸில் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல் க்ரூ மீடியா. உங்களுக்காக தொகுத்து வழங்கியது BTS சிவகுமார். நன்றி, வணக்கம்.